காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய வழக்கில் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடந்த 19ஆம் தேதி பாலிச்சட்டி சத்திரம் போலீசார் கைது செய்து கோர்ட் உத்தரவின் பேரில் நேற்று வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் டிடிஎஃப் வாசனுக்கு கோர்ட் காவல் நேற்று முடிவடைந்த நிலையில் நேற்று 4வது முறையாக வாசன் ஜாமீன் கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு கோர்ட்டில் மனு செய்தார். இதனைத் தொடர்ந்து டிடிஎஃப் வாசனுக்கு வருகிற 16ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து காஞ்சிபுரம் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் காஞ்சிபுரம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு வாபஸ் பெறப்பட்டது. இதையடுத்து வழக்கு தொடர்பாக சென்னை ஐகோர்ட்டில் ஜாமீன் கோரி யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது டிடிஎஃப் வாசன் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக் வைத்துள்ளார். விபத்தின் போது 3 லட்சம் மதிப்புள்ள பாதுகாப்பு ஆடை அணிந்ததால் அவர் உயிர் தப்பியுள்ளார். யூடியூப் சேனலில் டிடிஎஃப் வாசனை 45 லட்சம் சிறார்கள் பின்தொடர்ந்து தவறான வழிக்கு செல்கின்றனர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி, விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயலில் ஈடுபடும் டிடிஎஃப் வாசனின் யூடியூப் சேனலை மூடிவிட வேண்டும் என்றும் அவரது பைக்கை எரித்துவிடலாம் என காட்டமாக கூறி டிடிஎஃப் வாசனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் வாசனுக்கு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார்.